புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் 50க்கும் மேற்பட்ட முறை பேசியும் அவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த அறிக்கையுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த கோர்ப்பு சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கோர்ப்பில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவதற்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சகம் கோரியிருந்தபடி கோப்பு சரியாக தயாரிக்கப்படவில்லை என்பது போன்ற விளக்கங்களை கேட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு திருப்பி அனுப்பினார். மாண்புமிகு ஆளுநர்களை கோப்பை மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிய பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அலுவலகமானது ஏதேனும் விளக்கம் கேட்டு கோப்பை திருப்பி அனுப்பினார்களா, அல்லது மாண்புமிகு ஆளுநர் அவர்களே மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பாக விளக்கங்களை கேட்டாரா? கோப்பு உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியிருந்தால் அவர்கள் ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் அதனை கேட்ட கோப்பினை தலைமைச் செயலகத்துக்குத்தான் அனுப்பியிருப்பார்கள். ஆனால் கோப்பினை மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பாமலேயே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தற்போது கூட பொதுப்பணித்துறை அனைத்து விளக்கங்களையும் விரிவான முன்மொழிவையும் சமர்ப்பித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தும் இன்று வரை இதன் மீது இதன் தொடர்பான எந்த முடிவும் எடுக்க முடியாமல் மாண்புமிகு ஆளுநர் அவருடைய பரிசீலனை வைத்திருப்பது ஏன்? புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கு மத்திய அரசு 100% மானிய நிதி உதவி வழங்க தயாராக இருந்தும் அதனை முறையாக கேட்டு பெறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தும் இந்த காலதாமதத்திற்கு யார் காரணம்? 50 முறைக்கு மேற்பட்ட முறையில் அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அதை அனுப்பாத சமயம் எனக்கும் தெரியும்.